ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபே இல்லாத கிச்சனை நம்ம எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாமியார் வீட்டு கிச்சன் தாங்க. இதில் வந்து நமக்கு வந்து செல்ஃப் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரேக் பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து நமக்கு பேக் சைடில் வாலில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க தேவையில்லை. நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டு நாங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நமக்கு ஏர் டைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இந்த சில்வர் பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கோம். சுகர், அப்புறம் வந்து சால்ட், உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே இந்த பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி தூள், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, டீ தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கீழே உள்ள ரேக்கில் வந்து வச்சுருக்குறோம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயுமே வந்து ஒரு ரேக் இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, ஆயில் பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்குறோங்க. இதுதான் வந்து எங்களோட கிச்சன் அடுப்பு திட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து இருக்கிறது. அதுக்கு சைட்லே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பலகை மாதிரி போட்டு நாங்கள் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வெயிலே காய வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை வந்து இதில் கவுத்தி வச்சுக்கிறதுனால நமக்கு ஈரம் எதுவுமே வந்து படாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகா, புளி, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாமே கவுத்திருக்கு. இதுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரேக் இருக்கும். இதில் வந்து நம்ம செம்பு, அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கிண்ணம், மிக்சர் ஜார் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கரண்டி இதை மாதிரிலாம் வந்து ஆணி அடித்து அதில் வந்து நாங்கள் வச்சுருக்குறோங்க. இதுவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம டம்ளர், பிளேட் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்டில் வந்து போட்டு வச்சுருக்குறோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிவி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஒரு கபோர்டு இருக்குங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா மசால் பொடி, அப்புறம் வந்துட்டு சுகர் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்குறோம். இதில் வந்து அப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ரேராக எடுக்கிற பொருள் எல்லாமே வந்து நாங்கள் இதில் வந்து தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம அடுப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து மிக்ஸி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில், அப்புறம் வந்து பருப்பு, அரிசி மாவு அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுருக்குறோம். இந்த தூக்காளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்குறோம். இதில் வந்து பச்சரிசி அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட்டில் உள்ளது வாளியில் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொடி வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுருப்போம். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடம், பானை எல்லாமே இருக்கும். இதில் வந்து பூண்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து குட்டி குட்டி கூடையில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பிளேட்டில் சின்ன வெங்காயம் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வச்சுருக்குறோம். அதுக்கு கீழே அப்படியே வந்து பெரிய வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வாளி தாங்க அது. மீது இருக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து போட்டு வச்சுருக்குறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.